हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल नंबिनोर कैविडपड़ार सीरियल क्लब पत्ती पातीटो अंद वरीस जैक दि राइपर ऑफ इंडिया रामन राघव पत्ती दा पार्कपोरों वीडियो पातीटे पिडिच्चिरुंदा लाइक पन्नुंग उंग फ्रेंड्स अंड फैमिलियोड शेयर पन्नुंग वांग वीडियो पार्कलाम நாம் எல்லாரும் சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்துருப்போம். அந்த கதையை வந்து இந்த உண்மையான கதையை வச்சு தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே இருந்த மோசமான ஒரு சீரியல் கில்லராக இவரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் மற்ற சீரியல் கில்லர்ஸ் மாதிரி தொடர்ச்சியாக கொலைகள் செய்யாமல் 2 வருடங்கள் கேப் விட்டு கொலைகளை தொடங்கியிருக்காரு. அவர் எதற்காக இத்தனை கொலைகளை செஞ்சாருன்னு இப்போ வரைக்கும் யார்னாலையும் கண்டுபிடிக்க முடியலை. 1965 1966 வரைக்கும் மும்பையில் ஒரு விதமான பயம் நிறைந்த அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுது. ஏன் மும்பையில் வாழ்கிற மக்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அவங்க வீடுகளை விட்டு வெளில வரதில்லை. மும்பையோட பீச், பார்க், ரோடு, கடைகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுது. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இந்த பயத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மும்பையோட சென்ட்ரல் லைன் ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 19 பேர் கொலை செய்யப்பட்டு இறந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே கொடூரமா இரும்பு ராட்னால தாக்கப்பட்டு இறந்து போறாங்க. இந்த கில்லர் யாரெல்லாம் கொன்னிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க, ரோட்ல தனிமையா படுத்து தூங்கிட்டு இருக்கவங்களதான் இவரோட டார்கெட்டா இருந்திருக்கு. இந்த 19 கொலைகளுக்கு அப்புறம் எந்த ஒரு கொலைகளும் நடக்காதனால மும்பையில பழைய சூழ்நிலை திரும்புது. அதுக்கப்புறம் 1968 திரும்பவும் அந்த பயம் கலந்த அந்த அமைதி ஒன்று வருது. ஏன்னா ராகவ் மறுபடியும் அவருடைய கொலைகளை தொடங்கினாரு. இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 12 கொலைகள் நடக்குது. இப்போ நடக்கிற கொலைகள் எல்லாமே மும்பையோட வெவ்வேறு இடங்களில் நடக்குது. அதனால் போலீஸ்க்கு கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடைக்கல. அதனால் இந்த கேஸை ராம்காந்த் குல்கர்னின்ற மும்பையோட டிஎஸ்பி கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட போகுது. இவர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் பயங்கரமான கன்ஃபியூஷன். எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறதுனே அவருக்கு தெரியலை. இறுதியாக குல்கர்னிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கொலை நடந்த முறையை பார்க்குறாரு. இதில் 2வதாக நடந்த தாக்குதலில் ஒருத்தர் மட்டும் ராகவ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்படி தப்பிச்ச அவர்கிட்ட ஒரு புகைப்படம் இருக்குது. அதுதான் ராகவோட புகைப்படம். அந்த புகைப்படத்தில் ராகவோட முகம் தெளிவாக இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் ஹலஸ் ஃபஹிலோன்றவர் இது ராமன் ராகவ் தான் சொல்கிறாரு. இவருக்கு எப்படி தான் தெரியும்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இவர் தான் ராகவை 1960 திருட்டு கேஸ் ஒன்றில் கைது செஞ்சுருக்காரு. ராகவ் ஏற்கனவே கைதாகி சிறையில் 5 வருடங்கள் இருந்திருக்காரு. அந்த சமயம் எதுவும் சாலிடான எவிடன்ஸ் இல்லாதனால அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இத்தனை கொலை செஞ்சிருக்காரு ராகவ். இந்த எவிடன்ஸை வச்சு 1965 1966 பண்ண கொலைகளில் இருந்து எடுக்கப்பட்ட கைரேகைகளை வச்சியும் உறுதியாக இந்த கொலைகள் எல்லாம் ராகவ் தான் பண்ணார்னு முடிவு பண்ணுறாங்க போலீஸ். இப்படிப்பட்ட ஒருத்தரை கைது செய்ய மகாராஷ்டிராவோட எல்லா போலீஸ் ஃபோர்ஸும் ஒருவித பயம் மற்றும் ஆர்வத்தோட ராகவ் இருந்த இடத்த கண்டுபிடிச்சதோடு அந்த இடத்த சுற்றி வளைச்சி அவர் எங்கேயும் தப்பிக்காத அளவுக்கு கைது செய்கிறாங்க. அவரை கைது செஞ்சப்போ அவரோட அறையில் அவர் யூஸ் பண்ணுற சோப்பு, ப்ரஷ் மற்றும் ஒரு இரும்பு ராடை பார்க்குறாங்க. அவர் ஒரு ட்ரௌசர் மற்றும் ஒரு சட்டையை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தார். அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே இரத்த கரைகளாக இருந்துச்சு. போலீஸ் தவறான ஒரு நபரை பிடிச்சிடக்கூடாதுன்னு மறுபடியும் கைது செஞ்ச அப்புறம் 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் ஆய்வு பண்ணுறாங்க. 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே மேட்ச் ஆகுது. இவர் தான் இத்தனை கொலைகளும் செஞ்சிருக்காருன்னு முடிவுக்கு வந்தாங்க போலீஸ். இவர்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அடித்தாங்க, அவ்வளோ வயலண்ட்டாக தாக்குனாங்க ராகவ். ஆனால் ராகவ் வாயவே திறக்கலை. ஏன் இந்த கொலைகளை பண்ணாரு, எப்படி பண்ணார்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் அடிக்கும்போது ராகவ் போலீஸ்ட்ட எனக்கு கோழிக்கறி சாப்பிட வேணும்னும் அப்படி வாங்கி தந்தா எல்லா உண்மைகளையும் சொல்றேன்னு சொன்னாரு. போலீஸ் அதனால் அவருக்கு சாப்பிட கோழிக்கறி வாங்கி தந்தாங்க. அப்போது ராகவ் சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா தான் 41 பேரை கொலை செஞ்சுருக்கதா சொன்னார் ராகவ். தன்னை மக்கள் வேலுசாமி, தம்பி, அண்ணா, தாழ்வாய்,
சிந்தித் தாழ்வாயின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் போலீஸ்ட என்னை கூப்பிட்டு மும்பையை சுத்தி காமிங்க, நான் எங்க எத்தனை பேரை கொன்னுன்னு காமிக்கிறேன்னு சொன்னாரு. போலீஸும் ராகவ் கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தினாங்க. இடத்துல அவரு கொன்னவங்களோட பிரேத உடல்கள் கிடைக்குது, சில இடத்துல கொலைக்கான ஆதாரங்களும் கிடைக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராகவ் சொன்ன மாதிரியே 41 பேரை கொன்னது உண்மைதான்னு சொல்றாங்க போலீஸ். இந்த ஆதாரங்களை வச்சு 1969 June 2 போலீஸ் ராகவை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்ல ராகவுக்கு தூக்கு தண்டனையை கொடுக்குறாங்க. இவருடைய மனநிலை சரியில்லாதனால இத்தனை கொலைகளும் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு நாயர் ஹாஸ்பிட்டல் மும்பையில் இருக்க சைக்காட்டிஸ்ட்டை இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புகிறாங்க போலீஸ். இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் என்ன சொன்னார்னா, தான் ஒரு கண்ணுன்னும் கண்ணுனுக்கு தவறு செய்கிற மனிதர்களை பார்த்தா பிடிக்காதனும், அதனால் அவருக்கு கடவுள் தவறு செய்த மனிதர்களை கொலை செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தாருனும், அதனால தான் கொலைகளை செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இவருக்கு அவருடைய பிரெயினை எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அதோட பிளட் டெஸ்ட், யூரின், ஸ்டூல் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு க்ரானிக் பாரடாய்ட் சிஃபோர்சினியா என்ற டிசீஸ் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோர்ட் அவருடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க. அவரை புனேயில் இருக்க ஏர்வாடா சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அதே சமயம் அவருக்கு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. கடைசியாக 1995 April 7 கிட்னி ஃபெயிலர்னால ஜெயிலே இறந்தும் போகிறாரு. இவர் இறந்த அப்புறம் இவருடைய பாடி புதைக்கப்பட்டது. அப்புறம் மக்களுக்கெல்லாம் இந்த செய்தியெல்லாம் தெரிய வருது. அதில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர், பாவம் செய்கிறவங்களை கொலை செய்கிறதுக்காகவே கடவுள்னால் அனுப்பப்பட்டவர்னு பல கதைகள்லாம் வந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.